மணிப்பூர்ல ரெண்டு பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அந்த கொடுமை இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. எந்த அளவுக்கு இந்திய நாட்டில் மோடி அரசாங்கத்தின் கீழ் இப்படி பெண்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகங்களில் கண்டனங்களை வெளியிடக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்திருக்குது. மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இன்றைக்கு தான் வந்து வெளி உலகத்துக்கு வந்த வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறது. இதை வெளியிடக்கூடிய ட்விட்டர் நிறுவனத்துக்கு இதை வெளியிடக்கூடாது என்று மோடி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்க தவிர, இந்த 2 மாத காலத்தில் இந்த கொடுமையில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகளை அந்த அரசாங்கம் கைது பண்ணலை. மே மாதம் 18ஆம் தேதியே அதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இவ்வளோ நாளாக ஏன் அந்த குற்றவாளிகளை கைது பண்ணலை? இன்னைக்கு ஊடகத்தில் வெளியே வந்த பிறகு தான் அவர்களை தேடி பிடிச்சி சில பேரை கைது பண்ணுவதுங்கிறது ஆயிருக்கும். ஆகவே இன்னைக்கு ட்விட்டர் நிறுவனத்தில் இதை வெளியிடக்கூடாது, அது வெளியிடக்கூடாதுங்கிறது சரிதான், ஒரு பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறது ஓரளவுக்கு இருந்தால் கூட, அவங்களுடைய நோக்கம் இதை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க செய்கிறாங்க. ஆகவே மோடி அரசாங்கமும் அங்கே இருக்கிற மாநில பாஜக அரசாங்கமும் எந்த அளவுக்கு பெண்களை பாதுகாப்பதற்கு தவறி இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் எவ்வளோ கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்குது. இவ்வளவுக்கு நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் உடனடியாக இந்த பிரச்சனையை எல்லா அலுவலர்களையும் ஒத்தி வைத்துவிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது, நாடாளுமன்ற மக்களவையிலையும் மேலவையிலையும் இதை இப்போ விசாரிக்க முடியாது, அது எப்போ விசாரிப்பதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த அளவுக்கு மோடியே வந்து தேசிய அவமானம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியில் ஏன் எல்லா நிகழ்வுகளையும் ஒத்தி வச்சுட்டு மத்திய அரசாங்கம் ஏன் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதனால் நேற்று நாடாளுமன்றம் முடங்கப்பட்டிருக்குது, இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்க போகிறதில்லை. ஆகவே இதை விசாரணைக்கு உட்படுத்துவதே, இது விவாதிப்பதற்கு உட்படுத்துவதற்கே மோடி அரசாங்கம் தயங்குகிறது, தயக்கம் காட்டுகிறது என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய கொடூரம் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்துக்கு உரி தெரிவிக்க விரும்புகிறேன். மோடி அரசாங்கம் மேற்கொள்கிற இந்த வெறுப்பு அரசியல் தான் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணமாக இருக்குது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கிற பல்வேறு இன மக்களை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி மக்களை மோத வைத்து அங்கே படுகொலைகளும் இரத்தாறுகளும் ஓடுவதற்கு காரணமாக இருப்பதே பாஜகவுடைய அரசியல் ஆதாயம் செய்கிற மனோபாவம் தான் என்பதை வன்மையாக குட்டி சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாளை முதல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இதை கண்டித்து இயக்கம் நடத்த வேணும், அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேணும். இதுக்கு முக்கியமான பொறுப்பேற்க வேண்டியது அந்த மாநில முதலமைச்சரும் மத்திய ஒன்றிய இந்திய பிரதமரும் முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.